வாகன இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல். தமிழர் பகுதியில் நன்றியுள்ள ஜீவனின் பாசப் போராட்டம். போதைப்பொருள் கடத்தல் புள்ளி ஹரக்கட்டாவை பார்வையிட நீதிபதி திடீர் விஜயம். ராணுவ முகாமில் துப்பாக்கி திருடிய இருவர் கைது. இலங்கைக்கு உலக வங்கி அளித்துள்ள ஆதரவு. இலங்கையில் உச்சம் தொட்ட மரவள்ளி கிழங்கின் விலை. மாணவிக்கு தனது நிர்வாண புகைப்படங்களை அனுப்பிய பிரதியதிபர் கைது. மாணவர்கள் தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அதிர்ச்சிகர அறிக்கை. வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பயன்படுத்திய வாகன விற்பனை சந்தைக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் வட்டி வீதத்தை குறைப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் உறுதியளித்துள்ளதாகவும் சங்கம் மேலும் கூறுகின்றது. மேலும் பயன்படுத்திய வாகனங்களுக்கான வட்டி குறைக்கப்பட்டால் பயன்படுத்திய வாகனங்களை விற்பனை செய்வதற்கான சந்தையை மேலும் பராமரிக்க முடியும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் வாகன மீள் இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநருடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் தன்னை வளர்த்து மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி கிரியைகள் மயானத்தில் இடம்பெறும் வரை அவர் வளர்த்த நாய் மயானம் வரை சென்று தனது நன்றி கடனை கண்ணீருடன் செலுத்தியது பலரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. வாழைச்சேனை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கிண்ணையடி பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய முத்துக்குமார் எள்ளுப்பிள்ளை மற்றும் மூதாட்டி அவரது வீட்டில் பல வருடங்களாக நாயொன்றினை வளர்த்து வந்திருந்தார். இந்த நிலையில் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த மூதாட்டி அவரது மகளின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் நேற்று உயிரிழந்திருந்தார். இதனை அறிந்து கொண்ட நாய் கண்ணீர் சிந்தியதுடன் மூதாட்டியின் உடலருகிலும் நின்றுள்ளது. நேற்று வியாழக்கிழமை மூதாட்டியின் இறுதி கிரியைகள் மகளின் வீட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணையடி இந்து மயானத்தில் இடம்பெற்றது. மூதாட்டியின் இறுதி கிரியையில் மக்களோடு மக்களாக நீண்ட தூரம் பயணித்த நாய் பட்டாசு சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் சென்று தனது சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. நல்லடக்கத்தின் பின்னர் மீண்டும் நாய் மூதாட்டி வசித்த இடத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களான ஹரக்கட்டா மற்றும் குடுசலிந்து ஆகியோரை பார்வையிடுவதற்காக நீதிபதி திலினகமகி நேற்று நேரில் விஜயம் செய்துள்ளார். ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்திக்க விக்ரமரத்ன மற்றும் குடுசலிந்து எனப்படும் சலிந்து மல்ஷிக்க குணரத்ன ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சின் விசேட தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தமது பாதுகாவலின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் நீதிமன்றத்தில் நேற்று அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். இதனையடுத்து இவர்கள் இருவரையும் நேரில் பார்வையிடுவதற்காக கொழும்பு கோட்டை நீதவான் திலினகமகி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்திருந்தார். மடகஸ்கார் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் கடந்த 15ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் உத்தரவின் பேரில் 90 நாட்கள் அவர்களது திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான இந்த 2 சந்தேக நபர்களும் கடந்த 1ஆம் தேதி மடகஸ்கார் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹோமாகம பனாகொட இராணுவ முகாமில் துப்பாக்கி திருடிய குற்றச்சாட்டில் 2 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் பனாகொட இராணுவ முகாமின் பிடிமென பிரதேச காவலரணையிலிருந்து சிப்பாய் ஒருவரின் T56 ரக துப்பாக்கி மற்றும் அதற்கான 120 தோட்டா என்பனவும் திருடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீஸ் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் மனித படுகொலைகள் தொடர்பான விசாரணை பிரிவினர் காணாமல் போன துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை ஹோமாகம பிரதேசத்தில் வைத்து கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு முகாமில் கடமையாற்றும் சாஜன் தர சிப்பாய் ஒருவரும் துப்பாக்கியுடன் தப்பிச் சென்று முன்னாள் சிப்பாயும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் விவசாயத்துறைக்கு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டத்திற்கான உதவியை மேலும் 18 மாதங்களுக்கு நீடிக்க உலக வங்கி இணங்கியுள்ளது.
இலங்கைக்கான உலக வங்கிக் குழுவின் குழு தலைவர் ஜோன் கெய்சர், வேளாண் விஞ்ஞானி ஹேஸ்மா வாஷ் மற்றும் சிரேஷ்ட நடவடிக்கை அதிகாரி அசேல திசாநாயக் ஆகியோர் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் இத்திட்டம் தொடர்பில் கலந்துரையாடினர். இந்த விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டம் தற்போது பாரிய பங்களிப்பை ஆற்றி வருவதால் இத்திட்டத்தை மேலும் நாட்டுக்கு வழங்குமாறு உலக வங்கிக் குழுவிடம் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதன்படி இந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து மேலும் 18 மாதங்களுக்கு விவசாய திட்டத்தை பராமரிக்க 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழு ஒப்புக்கொண்டது. இலங்கையில் பாரம்பரிய விவசாயத்திற்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிக்க தனது அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக கருத்து தெரிவித்த உலக வங்கிக் குழுவின் தலைவர் ஜோன் கேசர் தெரிவித்தார். உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகளின் சராசரி சந்தை விலைகள் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாவாகவோ அல்லது அதற்கும் குறைவாகவோ குறைந்துள்ள போதிலும் இலங்கையில் மரவள்ளிக்கிழங்கு கிலோ ஒன்று 230 ரூபாவாக உயர்ந்துள்ளது. சமீப காலமாக நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் 60 தொடக்கம் 70 ரூபாய் வரை பரவலாக கிடைத்து வந்த 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கின் விலை மிகவும் அதிகரித்து நுகர்வோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் 200 ரூபாய் அல்லது அதற்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்ட மரவள்ளிக்கிழங்கு இன்றைய தினங்களில் வீழ்ச்சியடைந்து வரும் பொருட்களின் விலைகளை ஒப்பிடுகையில் குறையாதது விசித்திரமான நிகழ்வு எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்தனகல்ல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் 11ஆம் வருட மாணவி ஒருவருக்கு தனது நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் செயலியூடாக அனுப்பியதாக கூறப்படும் பாடசாலையின் பிரதி அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா பிரிவு சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் தெரிவித்துள்ளது. 47 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப் செயலி மூலம் மாணவியிடம் தனது நிர்வாணத்தை காட்டுவது மட்டுமன்றி பள்ளி காலத்தில் அலுவலகத்திற்கு மாணவி வரவழைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மாணவியின் தாயார் தனது கையடக்க தொலைபேசியில் நிர்வாண புகைப்படத்தை பார்த்ததாகவும் அது குறித்து தனது மகளிடம் கேட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் தாயும் மகளும் கம்பகா காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் பருவத்தில் பாடசாலைகள் நடாத்தப்படாமையால் இலங்கையில் குழந்தைகளின் கல்வி அறிவு கடும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக அண்மையில் மேற்கொண்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அறிக்கையின்படி 3ஆம் வகுப்பு சிறார்களில் சுமார் 30% பேர் போதிய கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை பெற முடியவில்லை. பள்ளி மாணவர்களுக்கு கோவிட் தொற்று நோய் காலப்பகுதியில் ஏற்பட்டிருந்த கல்வி அறிவு தொடர்பான தாக்கத்தை கண்டறிய கல்வி அமைச்சகம் ஆய்வொன்றினை நடாத்தியிருந்தது. அதாவது டிசம்பர் 2021 முதல் ஜனவரி 2022 வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்தையும் உள்ளடக்கிய 1009 பாடசாலைகளிலிருந்து சுமார் 10,000 மூன்றாம் தர பிள்ளைகள் இதற்காக பங்கு பெற்றியுள்ளனர். கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், எண்கள் மற்றும் அடிப்படை கணித அறிவு உள்ளிட்ட பல துறைகளில் ஆய்வு நடாத்தப்பட்டது. அதில் 90% சிறார்களால் போதிய கல்வியறிவு அல்லது எண்ணியல் திறன் பெற முடியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் பங்கேற்ற சிறார்களில் 27% பேர் கேட்கும் திறனை பெற்றுள்ளனர். அந்த திறமையில் 73% குழந்தைகள் தோல்வியடைந்துள்ளனர். பேசும் திறனை எதிர்கொண்ட குழந்தைகளில் 20% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 80% பேர் தோல்வியடைந்துள்ளதாக கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.